நேத்துக்கு நாங்க பிபிசிக்காக பேசுறப்ப ஒன்னு பேசணும் என்னன்னா, நீங்க இந்த பிலிம்ல வந்து சில்க் சிமித்தாக்கு வந்து நீங்க ட்ரிபியூட் பண்ணியிருந்தீங்க. வி ஆர் சோ ஹாப்பி அபவுட் தட். ஏன்னா ஒரு பாலியல் பிம்பமாவே பார்க்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு வந்து நீங்க ட்ரிபியூட் பண்ணது வந்து அது தியேட்டர் வைப்ஸா ரொம்ப நல்லா போச்சு. அண்ட் திஸ் க்வெஸ்சன் இஸ் ஃபார் எஸ் ஜே சூர்யா சார் அண்ட் விஷால் சார். விஷால் சார் சொன்ன மாதிரி இது ரொம்ப காம்படிட்டிவான ஒரு கட்ரோட் இண்டஸ்ட்ரி தான் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே நீங்கள் பாரிக் சார் கிட்ட வந்து எஸ் ஜே சூர்யா சார் கிட்ட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் அசிஸ்டன்ட் டிரெக்டர் உங்களை கிட்ட ஒரு பொட்டன்ஷியலோட வரப்ப இந்த சப்போர்ட் வந்து, ஏன்னா பிஹைண்ட் தட் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி ஸ்டேஜில் பார்க்குறது இந்த வெற்றிங்கிறது வேறு, பட் ஐ எம் ஆல்சோ அன் அசிஸ்டன்ட் டிரெக்டர். இந்த மாதிரி உங்கள் கிட்ட ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி சொல்கிறப்ப அவங்க பொட்டன்ஷியலானவங்க இருந்தால் நீங்கள் அந்த டெக்னீஷியனை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? இஃப் தே ஆர் ரியலி பொட்டன்ஷியல், தேர் இஸ் நோ ஜெண்டர் பயஸ்மா, ஆண் பெண்ணு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. டேலண்ட்டு அது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயரு அதுதான் முக்கியம். அவங்க வந்து டிஷர்ட் போட்டுக்கிட்டும் வரலாம், சேலை கட்டிக்கிட்டும் வந்து கதை சொல்லலாம். அப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஆண்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுப்போம்னு. இன்றைக்கி சுதா கங்கரா இருக்காங்க, எத்தனையோ இயக்குநர்கள் மதுமிதா இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் பிரியா இருந்திருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. லைக் சி டுடே விமென் ஆர் ஹியர் டு பிரேக் ஆல் த பேரியர்ஸ். அதாவது கல்யாணம் ஆனால் இனிமேல் படமே கிடைக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சமந்தா உடைச்சிச்சு, நயன்தாரா உடைச்சிச்சு. அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிற ஒரு விஷயங்கள், பெண் இயக்குநர்கள் வர முடியுமா, பெண் சினிமாடோகிராஃபர்ஸ் வர முடியுமான்னு இருக்காங்க. டெஃபினட்டாக போத் ஆஃப் அஸ், நான் ஐ வில் ஸ்பீக் ஃபார் மை பிரதர் ஆல்சோ, ரெண்டு பேரும் வந்து ஒரே வாய்ஸில் தான் சொல்லுவோம். நல்ல கதை இருந்தால் டெஃபினட்டாக வந்து வி கோ ஃபார் இட் ஃபார் த கண்டென்ட். சார் சார், உங்களுக்கும் சேசூர்யா சாருக்கும் ஒரே கேள்வி. ஒரே நிமிஷம், ஒருத்தர் ஒரே நிமிஷம். இல்லை இல்லை, ஆதிக்கு மட்டும்தான் அந்த இது இருக்குது, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை. மற்றவங்க இது லெட்டரே எனக்கு வராது. இவனோட லெட்டர் தான் எனக்கு வந்து சேர்ந்தது, மற்றவங்க லெட்டர் எனக்கு வரவே வராது. அது ஓப்பனும் பண்ண மாட்டேன். இவனுக்கு தான் அந்த இடம் கொடுத்துருக்கேன். என் மனசு அவ்வளோ பெரிய மனசெல்லாம் கிடையாது. எஸ் ஜே சூர்யா, சுனில், ஆதிக்கு அந்த மாதிரி வந்து அந்த அளவுக்கு தான் மனசு வச்சு இருக்குது. நான் நிறைய பேருக்கு நான் வந்து கொடுத்தேன்னா அவ்வளோதான், அப்புறம் நான் காணாமல் போயிடுவேன். சார் சார், உங்களுக்கும் எஸ் ஜே சூர்யா சாருக்கும் ஒரே கேள்வி. இந்த படத்தோட மெயின் நாட்டே அந்த ஃபோனு டைம் ட்ராவல் தான். உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோன் கிடைச்சா நீங்கள் எந்த உங்கள் பின் காலத்துக்கு போக போகிறீங்க, யாரோட பேசணும்னு ஆசைப்படுவீங்க? நீங்களும் எஸ் ஜே சூர்யா சார், நான் பின்காலத்துக்கு ஃபோன் பண்ணணுன்னா கண்டிப்பாக அவர் பகத்சிங் வந்து சாகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு முறை அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவேன். இல்லை காந்தி ஐயா கிட்ட பேசி தயவு செஞ்சு அவரை வந்து தூக்கில் போடாதீங்க, நீங்கள் தயவு செஞ்சு வந்து அவர் வந்து அவர் செய்கிறது ஒரு முழுமையான ஒரு போராட்டம், அந்த போராளியை வாழ விடுங்க அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். ஒரு நிமிஷம், நான் ஏற்கனவே சொன்னதா என்ன சொல்கிறது, எங்கள் அப்பா அம்மாட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம், அவ்வளோதான். தேங்க்யூ சார். விஷால் சார், சார் 19 வருஷம் ஆயிடுச்சு, நிறைய சோதனைகள் எல்லாம் பார்த்துட்டீங்க, இப்போ சாதனைகள் ஆரம்பம். இப்போ இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் உங்கள் மேரேஜ் பற்றி. இது வரைக்கும் நிறைய ஹீரோயின்கள் கூட நடிச்சிருக்கீங்க, ஒரு ஹீரோயின் கூட வா காதல் வரல. ஏன்னா நிறைய ஹீரோயின்களோட வந்துட்டு எழுதிக்கிட்டே இருக்காங்க, அப்பப்போ நீங்க வந்துட்டு ட்விட்டர்ல போட்டு. இல்லை இல்லை, அப்போ இல்லை, ஒரே ஒரு வாட்டி தான். லக்ஷ்மி மேனனுக்கு மட்டும்தான் நான் ட்வீட் போட்டேன். ஏன்னா அது ஒரு பெண்மணி, லக்ஷ்மி மேனன் ஒரு கதாநாயகிக்காக நான் அந்த ட்வீட் போடல. லக்ஷ்மி மேனன் ஒரு பெண்மணி, ஒரு என்னை பற்றி என்ன வேணால் எழுதுங்க, நீங்களாம் எழுத மாட்டீங்க எனக்கு தெரியும். பொதுவாக எழுதும் போது வந்து என்னை கேட்டு, இது பெரிய வந்து கம்பு சுத்துற வேலை இல்லை. விஷால், உன் கல்யாணம் எப்போன்னு கேட்டால் நான் வந்து நேரம் தேதி காலம் எல்லாமே வந்து நான் சொல்லிட போகிறேன். அது விட்டுப்பிட்டு ஒரு பொண்ணை வந்து அவங்களோட வாழ்க்கை எழுத்து விட்டு அவங்க தேவையில்லாமல், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது, ஒரு கசப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வந்து கெட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பட் என்னோடய கல்யாணன்றது டெஃபினட்டாக நடக்கும், அந்த நேரத்தில் நடக்கும், டெஃபினட்டாக நடக்கும். கடமைகள் இருக்குது, கடமைகள் முடிச்சுட்டு அப்புறம் நடக்கும். ஆஹா, கரெக்டு. என்னை கேட்கும் போது அதான், எப்போ சார் கல்யாணமோ அப்போ தான் என் கல்யாணம். நான் எப்பொழுதுமே பேச்சுலர் தாங்க. ஐ எம் அ ஹாப்பி பேச்சுலர், ஐ வாண்ட் டு பி அ பேச்சுலர் ஆல்வேஸ். உங்கள் மூணு பேரில் ஆதிக்கு கல்யாணம் முதல்ல நடக்குமா? 100% அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன், நடக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா வந்து அதுக்கு பதில் சொல்லலாமே. இல்லை இல்லை, அவங்க அப்பா வந்து பதில் சொல்லக்கூடாதுன்னா பின்னாடி உட்கா நிற்க வச்சுருக்காப்புல. ஆதிக்கு கூடி சீக்கிரம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சாரோட ஆசீர்வாதத்தோடு இவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்து முதல்ல கல்யாணம் பண்ண வச்சு,
அடுத்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இந்த ப்ராஜெக்ட் முதல்ல முடிச்சிடலாம். மார்க் ஆண்டனி 2 ரெடி ஆகும் போது ரெண்டு கையில் ரெண்டு குழந்தையோட இருக்கட்டும் விடுங்க. ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்து அழுத்தம் இருந்ததா? சி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், இது வந்து அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன். சினிமா தெலுங்குல சொல்லுவாங்க, இது உங்கம்மா எங்கம்மா இல்லை, இது சினிமா யாரும் வந்து என்னோடது, நான் தான் சொந்தக்காரன், சினிமா என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க பல பேர் வந்து காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த வகையில் என்னோட தயாரிப்பாளர் வினோத் வந்து தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். எனக்கு தெரியாது எந்த படம் வரப்போகுது எந்த படம் வரலன்னு, ஆனால் எங்கள் படம் வருதுன்றது 1.5 மாதம் முன்னாடியே வந்து முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ காம்படிஷன் தவிர்க்க முடியாது இந்த காலகட்டத்தில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை 4 திரைப்படங்கள் வெளியிடுது. அது எங்களுக்கு அமைஞ்சது ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு சோலோ ரிலீஸாக கிடச்சிச்சு. பட் அதான் சொல்கிறேனே, பேஸ்லைன் நான் சொல்கிறேன், சினிமா பொதுவான ஒரு விஷயம், ஒருத்தர் கையில் இல்லாத ஒரு விஷயம். ஸோ அவ்வளோதான் நான் சொல்லுவேன், எல்லாருக்கும் சொன்னோம். ஸோ தெலுங்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் இப்போ சொன்னீங்க, தெலுங்கில் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு சார் அரெஸ்ட் ஆகியிருக்காரு. ஸோ உங்களோட கருத்து, ஏன்னா மல்டி லாங்குவேஜில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இல்லைங்க, எனக்கு சி இப்போ தோ ஹி இஸ் மை ஃபேவரட் பொலிட்டிஷியன், நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இப்போ ஹைதராபாத்தில், தோ மை ஃபேவரட் பொலிட்டிஷியன் ஜெகன், ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு கவனம் செலுத்தி பண்ணியிருந்தேன். ஏன்னா சந்திரபாபுநாயுடு அவர்கள் வந்து ஒரு எக்ஸிஎம், ஒரு ப்ராலிஃபிக் பொலிட்டிக்கல் லீடர். ஸோ அரெஸ்ட், சிஐடி அரெஸ்ட் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரு தாட் ப்ராசஸ் நடந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கோன்னு என்னோட கருத்து. அதுதான் நான் சொல்ல, ஒரு சாமானியனா, விஷாலோட நடிகனாக நான் சொல்ல, ஒரு சாமானியனா நான் இங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கேன் தமிழ்நாட்டில், அங்கிட்டு ஓட்டு போடல. பட் ஒரு தாட் ப்ராசஸ் நான் நடந்து அது கண்டிப்பாக வந்து என்ன அதுக்கான கரெக்டான ஆதாரங்களோட பண்ணியிருந்தால் டெஃபினட்டாக வந்து நான் நல்லா இருந்திருக்கோன்றது என்னோட அபிப்பிராயம். பிகாஸ் எப்போவுமே ஜஸ்டிஸ் ஜுடிஷியல் இது தான் நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ட்ரூத் ஷுட் ப்ரிவேல் அட் த எண்ட் ஆஃப் த டே. சார், விஜயல் சார்.